ஏதோ காரணத்தால எங்களுக்கு இந்த லைக் வடிவா இருக்கிற சாப்பாடை பாக்குறதுல ஒரு பாக்குற மட்டும்தான் அதான் பாக்குற மட்டும்தான். ஆனா கடை சாப்பாட்டுல இருக்கும் மயக்கி வச்சிருக்கிற எல்லாம் வாய் வாயும் கண் குழந்தை பருவத்துல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து பெற்றோர் கொடுக்கணும் அடுப்படியில சின்ன பிள்ளையில இருந்து சட்டிய கொடுத்து முட்டிய பொறி. இப்போ என்னண்டா, இப்போ கொஞ்சம் காலமாக இந்த உணவுகள் வந்து பரந்த ரீதியாக போச்சு. இப்போ ஒரு எங்கட நாட்டில் ஒரு உணவுண்டா காலம் என்ன புட்டு இடியப்பம் வேந்து மத்தியானம் சோறு கறி இப்படி நைட்டுக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தியோண்டா எல்லா நாட்டு உணவும் தெரிகிற அளவுக்கு ஆக்களுக்கு வந்துட்டு அது இங்கே வெளிநாட்டில் தான் அங்கேயும் வந்துட்டு. இப்போ கொழம்பு ஸ்ரீலங்கா இந்தியாண்டு எல்லா இடமும் வந்துட்டு என்ன வந்து சாப்பாடு விதவிதமான சாப்பாடு ஜப்பானீஸுன்ற சாப்பாடு சைனாஸுன்ற சைனீஸுன்ற சாப்பாடு அப்படி விதம் விதமாக வந்துட்டுது. எல்லாம் போயிடுச்சு. இந்தியாவிலே கெபாப் எல்லாம் நியூஸில் சொன்னது அதெல்லாம் வந்துருக்கேக்க. இப்போ வந்து எங்கட அதே வந்து கணக்கு வீடியோக்களும் வந்துட்டு அப்பா வீடியோ பாக்குறதான் வேலை முதலாவது. எப்படி சாப்பாடு செய்யறது பாக்குற மட்டும்தான் செய்யறது மட்டும் இல்ல, லைக் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த வீடியோ எல்லாம் இன்டர்நெட்ல பயங்கர பாப்புலர். எல்லா சோசியல் மீடியால யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏதோ காரணத்தால எங்களுக்கு இந்த லைக் வடிவா இருக்கிற சாப்பாடை பாக்குறதுல ஒரு பாக்குற மட்டும்தான் அதான் பாக்குற மட்டும்தான் சமைக்கிறது இல்ல. அதுவே அதான் நான் தப்பாவும் சொல்லல, அது பாக்குறதுல ஒரு ஈர்ப்பு இருக்குன்ற. நீங்க பார்த்து பர்கர் செய்யற வீடியோவோ அப்படி இருக்குது, கொரியன்லாம் கொரியா எல்லா இடத்துலயும் ஃபேமஸா இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அதை பார்க்கே எங்களுக்கு ஒரு திருப்தி வருது, ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் அதுல. என்ன இப்ப புது புது விதமான சாப்பாடு செய்யறது காட்டுறாங்க. ஆனா அந்த முட்டை பொறிக்கிற கூட ஒரு லட்சம் விதத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்யறாங்க, எத்தனையோ விதத்துல செய்யறாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்க முடியுது. சாப்பிடுற அது எப்படி டேஸ்ட் நாட்டு சாப்பாடு இருக்க நாங்க ஆட்கள் வந்து அதை கடையில போய் வாங்குற அளவுக்கு உள்ளது உள்ளி நம்ம இருக்கணும். ஆனா அதை போய் செய்யறதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. கிச்சனுக்கு போய் அந்த சாப்பாட்டை ஒருக்க செய்வோம் என்ற அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிட்டு செய்கிற அளவுக்கு இல்லை. அந்த காலத்தில் இருந்த நிலைக்கும் இப்போ இவ்வளோ குறைஞ்சிட்டு. காரணம் வந்து வேலைகளால் இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன எந்த பார்வையில் என்னென்னா வேலை 8 மணித்தியாலும் செய்வோம், ஓவர் டைமும் செய்வோம். ஆனால் வீட்டு கிச்சனுக்கு போய் எனக்கு ஹெல்த்தியாக எந்த உடம்புக்கான சமைக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. இப்போத்தைய ஜெனரேஷனும் தான் சொல்கிறேன் பொதுவான கதை கிச்சனுக்கு பொதுவாகவே நாங்கள் எல்லாத்துக்கும் டைம் கொடுப்போம். டிவிக்கு முன்னாலே இருக்கிறோம், ஃபோன்ல இருக்கிறோம், எல்லாத்துலேயும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஏன் சட்டி பானையில் எனக்கு தேவையானது எங்களுக்கு தேவையான சமைச்சு சாப்பிடாமல் பக்கண்டு ஓட பண்ணிவிட்டு அதை என்ன சமைக்கிறான் என்னென்ன பாவிக்கிறான் எதுவுமே தெரியும். நான் உண்மையின்படி அந்த ஓட பண்ணி போகிற ஆக்கள் வாகனங்களை பார்த்து அதுண்ட தொகையை பார்க்க பயமாக கிடக்குது. ஏன் இந்த ஜெனரேஷன் தான் தண்ட கையால் தான் பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக நல்லதுகளை ஒயில பாவிக்கிற ஒரு கலாச்சு இது இல்லாமல் போயிருக்கே ஒரு பயம் வருது. அதுதான் எனக்கு கவலையா இருக்குது. ஆனால் இந்த மோஸ்ட் நீங்க சொல்றதெல்லாம் சிட்டி இடத்துல தான் அப்படி, சிட்டி லைக் கணக்கு சனத்தக கூடின இடங்கள்ல தான் அப்படி. ஆனால் அந்த அப்படி கூடினாத இடங்களுக்கு
அந்த பாப்புலேஷனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னா ஜஸ்ட் எல்லோரும் வீட்டு சமைச்சு மட்டும் கொடுக்க இயலாது. இப்படி இப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் தேவை, லைக் இந்த ஃபுட் டெலிவரி சர்வீஸ் எல்லாம் தேவை. நான் இப்போ தேவையில்லைன்னு சொல்லல. இப்போ ஒரு ஒரு ஆள் இருக்க ஒரு பையனா பொண்ணு இருக்கண்டா, அவங்க அந்த வேலையால் வந்து கூட அவங்களுக்குண்டு ஒரு அது ஒரு விழிப்புணர்வு வேணும். நான் கவனிச்சிருக்கிறேன் இந்த எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்கு தெரியுமா. லைக் எனக்கு இது செய்ய பிடிக்கும், அது செய்ய பிடிக்காது. சில பேருக்கு கிளீனிங் பிடிக்கும், சில பேருக்கு கிளீனிங் பண்றது பிடிக்காது, சில பேருக்கு அது எல்லாருக்கும் கிளீன் பண்ற பிடிக்காது. அதே மாதிரி நான் கவனிச்சிருக்கேன், சில பேருக்கு ஜஸ்ட் இந்த கிச்சனுக்கு சமைக்கிறது வந்து அவைக்கு பிடிக்காது, அவைக்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லை. அது ஒரு அது அது ஒரு எக்ஸ் தெரியுது, அதில் ஒரு ஃபன் இல்லை. ஸோ அப்படியானாக்கில் என்ன செய்யறது? அவைய நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சமைச்சோம்னு சொல்லி அவைக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஈஸியாக மீல் பண்ணுற மாதிரி அவனுக்கு இல்லை மைக்ரோவேவ் ஃபுட்ஸ் இல்லாட்டி ஓர்டர் பண்ணி எடுக்கிறது ஏதோ இருக்குது. ஆனால் சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் அந்த அந்த ஆக்களை பிடிச்சி இல்லை நீங்கள் சமைச்சுதான் சமைச்சுதான் அவங்கள எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லையன்றீங்க, எத்தனையோ விஷயத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக வர பண்ணுறீங்க. நீ என்னைய சொல்ல இல்லை உண்மை இல்லை அப்பா, பொதுவாக இன்ட்ரெஸ்டாக வர பண்ணிக்க நாங்கள் இப்போ ஏதோ ஒரு ரெண்டு மணத்தையோ மூன்று மணத்தையெல்லாம் ஏதோ ஒரு படத்தை பார்ப்போம், ஏதோ செய்வோம், கதைப்போம், எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் செய்கிறது. ஏன் நாங்கள் இந்த எனக்கான ஒரு சாப்பாடு அது ஒரு பெரிய ஒரு ஒரு பா ஒரு விருப்பம் இல்லாத ஒன்றா போயிட்டு அதுக்காகத்தான் சொல்கிறேன். அவையவே அந்த கொஞ்சம் அதுக்கும் ரசிக்க வேணும். அட கத்தரிக்காய் பாருன், தக்காளி பழத்தை பேரன், இன்னும் வெஜிடபிள் இவ்வளவு இத்தனை எங்களோட ஃப்ரிட்ஜை திறந்தா மரக்கறி கிடக்குது. இப்போ இப்போ இந்த சர்வீசஸும் கணக்காக வந்துருச்சு. இப்போ கணக்கு கம்பெனியும் செய்து ஒவ்வொரு மீலுக்கான ரெசிபியும் அதுக்கு தேவையான தக்காளி எல்லாம் இன்கிரீடியன்ஸும் ஒரு பெட்டிக்கில் போட்டு ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஐயோ பாத்தியா, ஆனால் வெட்டி இல்லை, அது செய்யணும். வெட்டியும் கடையில் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு அது அது வந்து அவங்களா செஞ்சது. இது வந்து ஜஸ்ட் இவங்களா ஸ்டில் இவங்களா செய்யணும். ஆனால் போக போக அப்போ இன்னும் என்ன ஈஸியாக வந்துன்னு தான் நினைக்கிறேன். ஈஸியாக வந்துடணும் அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னாண்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும். என்னது பக்குண்டு எல்லாத்தையும் போடுறது ஒரு சாப்பாடு வரணும். ஓ அந்தண்டா அவைகளுக்கும் ஈஸி தானே. இப்போ அதுக்கும் சாமானை விற்க வேணும் கரெக்டாக. ஒரு நூறு செய்கிறேன்டா என்னென்ன சாமானை போடுறது, இந்த மிஷினுக்கு போட்டால் நூறு சொல்லியில் நூறு வந்து உள்ள போகணும். நான் நினச்சேன் முந்தியெல்லாம் நினச்சேன், ஓகே மேபி ஒரு காலத்தில் டேப்லெட் வந்த அப்புறம் எல்லாம் மாறிடும். ஒரு ஒரு டேப்லெட்லேயே எல்லா மீல் மீல் ஒவ்வொரு டேப்லெட்டும் டேஸ்ட்டை மாற்றி தானே, இது இந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் மீல் வந்துடும். ஆனால் இந்த யூடியூப் வீடியோலாம் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பார்க்கறத பார்த்தா அவை டேப்லெட்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வடிவாக இருக்கும் அந்த செஸ்ஸின் டிசர்ட் அந்த தேன் ஒழுகணும், மீட்ல பர்கர்ல ஃபேட் ஒழுகணும், அது அது அதை பார்த்து வாய் ஊறுறதுக்காக தான் எல்லாரும் இருக்கிறோம். பின்னே இந்த குழு வாய் ஊறா வீட்டுல வராதுதான அவங்க. ஆனா கடை சாப்பாட்டுல இருக்கும் மயக்கி வச்சிருக்கிற எல்லாம் வாய் வாயும் கண்ணும் வாயும் மயக்கினதுல நான் அதே சாப்பாட நான் வீட்டு செய்தா அந்த டேஸ்ட் வருது இல்ல. அப்ப சில பேர் வர வைப்பாங்க, அது அது ஒரு சமையல் எல்லாமே ஒரு படிப்பு தான். ஒவ்வொரு சீக்கிரட்டையும் ஒன்னொண்டா கண்டுபிடிச்சா நீங்களும் அதை வர வைக்கலாம். வர வைக்கலாம் எத்தனை மேபி எக்ஸாக்ட்லி அதை வைக்கலாம். சீசை உருக்கி ஊத்தணும் அதை நான் செய்வேனா இல்ல அப்ப என்னியா செய்ய பின்ன இப்ப கடையில டேஸ்ட் குடுக்கறானே பின் என்ன போடினமன்னு போய் சீக்ரெட் பவுடர்னு சொல்லிவிடாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. சீக்ரெட் ரெசிபி பவுடர் மட்டும் வச்சிருப்பேன் சீக்ரெட். அதெல்லாம் என்ன உங்களோட எங்கட உடம்புக்கு ஆனபடியா சமையலுக்கு என்ன நீங்க எல்லாரும் சமைக்க ஓகே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சரி வராது அப்படியே என்ன செய்யறது? நான் என்ன சொல்றேன், அந்த அது குழந்தை பருவத்துல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து பெற்றோர் கொடுக்கணும் அடுப்படியில சின்ன பிள்ளையில இருந்து சட்டியை கொடுத்து முட்டையை பொறி எல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த பிள்ளைக்கு அது இன்ட்ரெஸ்ட் வரும். நாங்கள் ஓ கண்டிப்பாக வருமே, அது தண்டை சாப்பாடு அது சமைச்சிச்சா த புத்தாத்தி எடுத்து படிக்குது, தண்டை எல்லாம் தனியாக செய்யுது, உடுப்பு எல்லாம் அடல்ட்ஸ் மாடா வளர்ந்த ஆக்களுக்கு சின்ன செய்து கொண்டு வரையிக்க சின்ன செய்து கொண்டு வரையிக்க அவைய சொல்லலை. இப்போ அடல்ட்ஸ் என்ன செய்யுது அடல்ட்ஸ் அவைக்கும்
ஹெல்த் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வரணும். நான் எந்த உடம்புல என்னத்தை கொடுக்குறேன், எந்த ஒயில நான் உள்ளுக்க விடுறேன், ஆட்டு ஆறு இந்த ஒயில. ஓகே, அப்ப கடை சாப்பாடு ஹெல்த்தியா வந்தா பிரச்சனை முடிஞ்சதா? ஹெல்த்தியா வந்தா பிரச்சனை முடிஞ்சதா? அப்ப அதான், அதை நோக்கி தான் போகணுமே தவிர ஏன்னா அது மாற ஆறு ஹெல்த்தியா மினி மாத்த போறேன் சொல்றேன். அப்ப நான் தெரிஞ்ச அதை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடை சாப்பாட்டை விட்டுட்டு நாங்களா சமைக்கிற கல்ச்சர் வர்றது. சமையலுக்கு ஒரு ஆளை நீங்க சமையலுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு ஒரு ஆளா வைக்கலாம், எல்லாராலையும் வைக்கலாம் இல்ல சொல்றேன், ஹெல்ப்புக்கு வைக்கலாம். அப்படித்தான் இல்லாட்டி கூட கொஞ்சம் ஏதோ என்ன தெரியாது, இதுதான் மெயின் கடை நினைக்கிறேன். கடை சாப்பாடு ஹெல்த்தியா கடை அங்க பெரிய ஒரு சட்டம் போடணும், ஒரு நெண்டைக்கு பொறி சென்னையை தூத்த வேணும், அதுக்குள்ளது செய்யணும். மெக்டோனாஸுக்குள்ள என்ன நடக்குது உள்ளுக்குள்ள, எப்படிப்பட்ட சாப்பாடு ரெண்டு சொல்லி ஒரு சட்டம் வந்தா நான் கடையெல்லாம் மூடணும். கடையை மூடணும் அவங்கள என்னடா ஹெல்த்தியா செய்தா நடத்துறது? பின்ன நீ அஞ்சாறு நாளைக்கு வச்சு எண்ணெய் விட்டு ஊத்தன்னா அவன் என்ன செஞ்சு சீக்கிரம் உனக்கு வருவான் பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். பின்னே நானபடி அதெல்லாம் நடக்காத நாம நாம கண் திறக்கணும். நான் தொடக்கிறோம் ஆனால் பாப்பா மேபி தெரிஞ்சு இப்போ கண கல்ச்சர் வந்துருச்சு இந்த வீகன் லைஃப் ஸ்டைல், அப்படி வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியன்ஸாக மாறுறாக்கள் கூட்டிகிட்டு வருது. ஸோ அப்படி இப்படி மாற மாதிரி சொல்லிடலாம். இப்போ மெக்டோனல்ட்ஸ்லேயே ஜஸ் லைக் வீகன் பர்கர் அப்படி அப்படி விற்கிறாங்க, ஆனால் அதுவும் ப்ரோசஸ் ஃபுட் தான், அதுவும் ப்ரோசஸ் அதுவும் லைக் ஹெல்த்தின்னு கண இல்லைன்னு தான் கடை பேர் சொல்கிறாங்க. பட் மாறலாம் அது பரவாயில்ல நினைக்கிறேன். போக போக மாறிடும், போக போக டெக்னாலஜியும் வர வர கடை சாப்பாடும் ஜஸ் நல்லதாக வர தொடங்கினா இப்போ வந்து எல்லாமே எல்லா அது அந்த பிரச்சனையை மாற்றலாம். மாற்றலாம் உண்மைதான். ஓகே ஓகே, நல்லபடியாக மாறட்டுக்கு மாறட்டும் மாறும், நீங்கள் போய் சமையுங்க. ஓகே, இது அம்மா மகனும் ஒரு உரையாடல், ஒரு தமிழ் பாட்காஸ்ட். வேறு எபிசோட்ஸ் கேட்க போகிறீங்கன்னா யூடியூப்பில் ORU ஒரு தமிழ் பாட்காஸ்ட் நடித்தா வரும். ஆடியோ வெர்ஷன்ஸ் கேட்குறீங்கன்னா ஸ்பாட்டிஃபை அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்டில் கேட்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். பாய், நன்றி.